Hello friends, welcome back to my channel. Inniki enna samayal inniki nam ellathukum pidicha video dhaan barbecue night. So jerigudiya la inga vandirukanga akka tha vandu naalik kelambiduvaanga. Actually indha video na oru vaarathukku munadi plan pannirundhen konjam maadikku poi different barbecue pannalam appadinu. But anniki vandu edukka mudiyala, but luckily adha edho nalla kaariyathukaga dhaan appadingra maadhiri inniki vandu ivangala irukkumbodhu pandrom. So family barbecue night. Seri eppovume nariya barbecue nights irukkanadala indha mura kebab pannalam appadingra mari oru plan. Non veg da idhukku munadi nam pannadhu vandu veg பண்ணிருந்தோம். சோ இந்த கெபாப்ல வந்து முடிஞ்சற மட்டன் சாப்ஸ் பண்ணலாம். அப்புறம் மட்டன் கீமா மாதிரி வாங்கிட்டு அதுல ஒரு கெபாப் பண்ணலாம். சிக்கன் கெபாப் இப்படிலாம் பிளான் வச்சிருக்கேன். அது போக நைட் டின்னருக்குங்கறதால சப்பாத்தியும் சால்னாவும் பண்ணலாம் இருக்கேன். இதுதான் இன்னைக்கு மெனு. அப்பா அம்மா வருவாங்களா தெரியல. கூப்பிட்டிருக்கேன் பட் அவங்களுக்கு கடையில எல்லாம் வேலை இருக்குறதனால கொஞ்சம் டவுட் தான். பாப்பா அவங்க வந்தாலும் ஜாலி தான். சோ எல்லாம் ரெடி. இன்னைக்கு மத்தியானமும் வந்து நிறைய குக்கிங் வேலை எல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு வீடெல்லாம் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டேன் நானு. கிச்சனும் ஆல்மோஸ்ட் க்ளீன். இப்போ நைட் சமைச்சதுக்கு அப்புறமா நம்ம திரும்பி clean பண்ணிக்கணும். மாடியும் clean பண்ணிட்டியா? ஆமா, மாடி வந்து இவங்க ஃபுல்லா clean பண்ணி வச்சிட்டாங்க. டேபிள் அது clean எல்லாம் clean. ஆமா, நான் பண்ணத நான் சொல்ல, நீ பண்ண நீ சொல்லணும்ல. நீங்க தான் முன்னாடி இருக்கீங்க. சரி, ஓகே. அப்ப வந்து அவங்க வந்து மாடி வேலை எடுத்துட்டாங்க. மாடி ஃபுல்லா நான் இன்னும் போய் பார்க்கல, பட் பக்காவா clean பண்ணிருப்பாங்க. நான் அவ்ளோ நேரம் எடுத்து பண்ணாங்க. and எல்லாரும் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டோம். நாளைக்கு வந்து ஈஸ்டர். நாளைக்கு காலையில 4:30க்குலாம் சர்ச் போணும். சோ தலை குளிக்க முடியாது. இன்னைக்கு ஈவினிங்கே தலை குளிச்சாச்சு. நாளைக்கு காலையில எந்திரச்சு குளிச்சிட்டு சர்ச் போயிட்டு வந்துட்டோம்னா நம்ம நாளைக்கு ஸ்பெஷலான வீடியோ இருக்கு. And நிறைய ரெசிபி வீடியோஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஸ்விக்கி இன்ஸ்டா மார்ட்ல வந்து எனக்கு தேவையான மீட் வந்து ஆர்டர் போட்டுக்கிறேன். ஸ்விக்கி இன்ஸ்டா மார்ட் வந்து ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. அண்ட் மார்னிங் 6 AM இருந்து லேட் நைட் வரைக்குமே அவைலபிளா இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஈஸி ஃப்ரெஷ்ஷான மீட்ஸும் கிடைக்கும். இன்னைக்கு சாட்டர்டே வேற, வெளியில போனால் டவுட் கிடைக்கிறது. அதனால நான் இப்போ வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ IPL போயிட்டு இருக்கிறதுனால T20 ஸ்நாக் பாக்ஸ்னு நிறைய காம்போஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ குட்டீஸும் இருக்கிறதுனால நம்ம வந்து இதுலேயும் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுவோம். ஏன்னா எப்படியோ நம்ம எல்லாம் மேரினேஷனுக்கு அப்படி இப்படின்னு டைம் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம வந்து மேட்ச் பார்க்குறதோ இல்லை டிவி பார்க்குறதோ வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நிறைய காம்போஸ் இருக்குது. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், அப்புறம் வந்து நல்லா கொறிக்கிறதுக்கு அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஆர்டர் வரதுக்கு முன்னாடி நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். நிறைய மாவுங்கிறதுனால நான் வந்து இதில் தான் நீட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி எல்லாமே சால்னாக்கு ரெடி பண்ணிடலாம். முடிஞ்சளவு எல்லாமே வேகமாக முடிக்கணும். இன்னைக்கு போயிட்டு கொஞ்சம் பானெல்லாம் வாங்கணும். அந்த வேலை வேறு இருக்குது. பட் போக முடியுமா என்னன்னு தெரியல. நாளைக்கு ஈஸ்டருக்கு வந்து பாட் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக போகணும். பட் டைம் இருந்தால் மட்டும்தான் போவேன். பார்க்கலாம். நம்மளோட ஆர்டரும் குவிக்காக டெலிவர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இந்த IPL ஸ்நாக் வந்து தனித்தனியாக வரும் அப்படின்னு நினச்சேன். அழகாக ஒரு பாக்ஸில் போட்டு அமைச்சிருக்காங்க. கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் அமைச்சிருக்காங்க. ஏன்னா இது அந்த இதுவில் இல்லை. ஹர்பல் டீ, அதோட இதுவெல்லாம் இருக்குது பாருங்கள். டீ பேக்ஸு, அப்புறம் ஏதோ ஓட்ஸ் பேக்கெட் வந்து அமைச்சிருக்காங்க. டார்க் சாக்லேட். ஸோ மேபி இது ஏதாவது வாங்கும்போது எல்லாத்துக்குமே குட்டீஸ் மாதிரி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது போக எதோ இங்கே வச்சுருக்காங்க அழகாக இந்த IPL இது அதுன்னு டேபிள் டைம் டேபிள் மாதிரி போட்டு எந்தெந்த டேக்கு என்னென்ன இருக்குது, என்ன மேட்ச் இருக்குது அப்படின்லாம். ஸோ அழகாக இது மாதிரி பாக்ஸே போட்டிருக்காங்க. ராமில் ஸ்விக்கி இன்ஸ்டா மார்ட்டும் போட்டு மேட்ச் பார்த்துட்டே வந்து மன்ச் பண்ணிட்டு இந்த காம்போ நான் சூஸ் பண்ணேன். சிப்ஸ் அப்புறம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இன்னும் நிறைய காம்போஸ் இருக்குது. ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது போக சிக்கன் அப்புறம் எக்கெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் வந்து கொஞ்சம் சிக்கன் பீசஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஓப்பன் பண்ணி நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எப்பவும் போல் IM சமையல் அப்படிங்கிற கூப்பன் கோட் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எப்போ ஸ்விக்கி இன்ஸ்டா மார்ட் யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 199 அபோவ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ளாட்டாக ₹70 வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ மற்ற வேலையெல்லாம் குவிக்காக ஆரம்பிச்சிடலாம். இது குட்டீஸ் கொடுத்துலாம் அவங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கட்டும். குட்டீஸ் எல்லாம் வந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சாச்சு. நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாம் தலை குளிச்சுட்டு தலை காயறதுக்காக விரிச்சு போட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ சிக்கன் போன்லெஸ் பீஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து குட்டி குட்டி பைட் சைஸ் பீஸஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். இத வந்து நம்ம மாரினேட் பண்ணி வச்சிரலாம் நல்ல ஒரு 1/2 கிலோ chicken கிட்ட இருக்கு நல்ல வந்து boneless piece bite size piece இந்த அளவுக்கு பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு 1/4 கப் போல தயிர் அத எடுத்து அந்த இது cheese cloth இருக்குல ಅದல போட்டு நல்லா புழிஞ்சு வச்சிருக்கேன் நல்ல hung curd நல்ல திக்கான curd இது வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் போட்டு வச்சிட்டேன் அப்ப excess waterலாம் வெளியில வந்துரும் நமக்கு திக்கா அப்ப marination வந்து ரொம்ப strong-ஆ ஒட்டிக்கும் இதுல வந்து இப்ப ஓடற அப்படியே இப்போ இதல வந்து ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கறேன் ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஏய் பாத்தீங்களா அக்கா பேசவே மாட்டேங்கறா ஷை ஷைங்கறீங்களா அங்க என்ன ஏன்னு இப்போ ஒரு குரல் கேட்டுச்சே யார் அது குழந்தை கடிக்க போனா அதுக்கு நீ ஷேர் ஓ ஏன்னு மிரட்டி இருக்க ரவுடி மாதிரி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அப்புறம் காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே கலருக்காக ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஜீரக பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி வந்து 1 டீஸ்பூன் அப்புறம் மல்லி தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அப்புறம் உப்பு தேவையான அளவு நல்லி சரண் Emmanuel. Shashmita, Sreenati sollala, Sreenati. அப்புறம் இவ்ளோண்டு கசூரி மேத்தி வந்து நல்லா crush பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இத வந்து இதுள்ள சேர்த்துட்டு நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். இதே மூடி ஃப்ரிட்ஜ்ல வச்சிர போறேன் குறஞ்சது ஒரு 1 மணி நேரம் ஊறிச்சினா நல்ல ஜூசியா டேஸ்டியா இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல வெச்சோம்னா இன்னும் நல்லா மாரினேட் ஆகும் எப்படியா நைட் வந்து இப்ப டைம் வந்து 7 மணி ஆயிடுச்சு நம்ம ஒரு 8:00 ஒரு 8:30 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் மட்டன் சாப்ஸ் வந்து 1 கிலோ வாங்கி இருக்கேன் இன்னைக்கு இது மதியானமே நான் வாங்கி வச்சிட்டேன் ஃப்ரிட்ஜ்ல எப்பவுமே சாப்ஸ் வந்து இவ்ளோ தூரம் கொடுப்பாங்க இந்த முறை கேட் நான் இவ்ளோ தூரம் பெருசா வேணும் இந்த போன் அப்ப grill பண்ணும்போது நல்லா இருக்கும் அப்படிን கேட்டா அண்ணா சூப்பரா போட்டு கொடுத்தாங்க சோ நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து ஒரு பிரஷர் குக்கர்ல சேர்த்துப்போம் மட்டன் சாப்ஸ் வந்து அன்னைக்கு நம்ம தவா ரோஸ்ட் பண்ணோம்ல அது மாதிரி பண்ணலாம்னு நினைச்சேன் நான் அன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு சரி உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம்னு பட் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் டிஃபரண்ட் ரெசிபி ஏதாவது காட்டலாம்னு நினைச்சேன் சோ கிட்டத்தட்ட அதே மாரினேஷன் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து 3 விசில் தான் வேக விட போறேன் நான் அதுக்கு அப்புறமா நம்ம grill பண்ணும்போது அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கணும் சோ வேக விட்டு எடுத்துட்டு grill பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மின்ட் பட்டர் சாஸ் வந்து பண்ணிட்டு மேல வந்து பிரஷ் பண்ணி விடலாம்னு நினைச்சேன் அப்ப வந்து நல்ல நம்மளோட இந்தியன் ஃப்ளேவர்ஸ் இருக்கும் மேல வந்து அந்த பட்டரி மின்ட் ஃப்ளேவர் இருக்கும் அப்படினு யோசிச்சு வச்சிருக்கேன் எப்படி டேஸ்ட் இருக்கு அப்படினா நான் இப்ப சொல்றேன் இப்போ இந்த 1 கிலோ மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம் நம்ம உப்பு சேக்ரியாமா டின்ட் ஆமா டின்ட் வந்து அந்த சமந்தா சாங் ஒன்னு இருக்குல புஷ்பா படத்துல இருந்து அந்த பாட்டு அழகா பாடுவா டின்ட் இங்க வாச்சல குட்டி அந்த லிரிக்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படினா இப்ப டின்ட் கிட்ட இருந்து கத்துக்கோங்க உப்பு சொல்லியா மாமா உப்பு சொல்லியா மாமா இன்னொரு முறை உப்பு சொல்லியா மாமா உப்பு ஓகேவா உப்பு இல்லாத உப்பு ஐயோ உப்பு சேதன் மறந்துட்டேன் சரி ஓகே இப்போ வந்து இதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம் அப்புறம் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் garam masala 1 teaspoon malli thool vandu 2 teaspoon mutton masala vandu 1 teaspoon kashmiri milagai thool vandu 1 teaspoon manjal podi vandu 1 teaspoon thair vandu 2 tablespoon settupom idu ellathiyum nalla kalandu vittukalam கொஞ்சமா தண்ணி சேர்த்துப்போம் ஏனா நமக்கு ட்ரையா தான் வேணும் இது இத 3 விசில் விட்டு எடுத்துப்போம் இது பெரிய ஆடுன்னு சொன்னாரா அதனால சொன்னாரு இப்போ மட்டன் கebabக்கு வந்து மாரினேட் பண்ணி வச்சிரலாம் 1/4 கிலோ மட்டன் வந்து கீமா பண்ணி வாங்கி இருக்கேன் கூடவே கொஞ்சமா ஃபேட்டும் போட சொல்லி இருக்கேன் கொஞ்சம் டிஃபரண்டான மசாலா ட்ரை பண்ணுவோம் இதுக்கு ஒரு 1/4 லெமனோட ஜூஸ் சேர்த்துப்போம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 teaspoon manjal podi, milagai thul vandu 1 teaspoon setukuren, Kashmiri milagai thul vandu 1 teaspoon, garam masala or 1/2 teaspoon, malli thul vandu 1 teaspoon, uppu theviyana alavu. இது வந்து ஒரு இது एक्चुअली நேத்துக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பிரெட் ரோலுக்கு பண்ணேன். இதுல என்னென்ன இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு பாதி எடுத்துப்போம் 1/4 கிலோ மட்டனுக்கு. கொஞ்சமா பச்சை மிளகாய், அதுக்கு அப்புறமா ஒரு பாதி வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, சாட் மசாலா, உப்பு அதெல்லாம் போட்டுருக்கேன். மிளகாய் தூள் அதெல்லாம். சோ அத வந்து இதல சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதையும் ஃப்ரிட்ஜ் உள்ள வந்து மேரினேஷனுக்கு வச்சிடுறேன். இது சும்மா ஒரு கட்லெட் மாதிரி தான் செய்ய போறேன். இப்படி புடிச்சு பாருங்க கையில ஷேப் ஹோல்ட் பண்ணுதா அப்படினு. ஓகே நிக்கிது. ஒருவேளை நிக்கல அப்படினா கடலை மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது வந்து பைண்டிங் ஏஜென்ட்டா இருக்கும். இல்லனா முட்டை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மேரினேஷனுக்குள்ளது எல்லாமே முடிஞ்சிருச்சு. 3 ரெசிபி இது. எல்லாமே ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு இப்போ சால்னா மட்டும் பண்ணிரலாம் கடகடன்னு. சிக்கன் சால்னாக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துப்போம். கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் இது வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 தக்காளி ரப்பா ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். கூடவே இப்போ வந்து சைட் பை சைட் சப்பாத்தியும் போட ஆரம்பிச்சிட்டேன். 2 அடுப்பில் வச்சுருக்கேன். ஏன்னா டைம் வந்து 7:40 ஆயிடுச்சு. 8க்காவது மேலே போனால் தான் அந்த ஃபயர்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு 9 o'clock சாப்பிட முடியும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் பிளான் பண்ண மாதிரி நடக்கல, எல்லாம் டிலே ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம். ஆனால் குட்டீஸ்க்கெலாம் பசிக்கலாம். அவங்க ஜாலியாக உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம சப்பாத்தி சுட்டுட்டு இதை அடுத்து காட்டுறேன் அவங்களுக்கு. அக்கா சோஃபாவில் படுத்திருந்தா அக்காவை வந்து தரையில் படுக்க வச்சுட்டு நம்ம ஷேடோ வந்து மேலே படுத்திருக்கான். ஆக்சுவலி அக்கா படுத்திருந்தா அதை மட்டும் நான் காட்டலாம். அவன் எந்திரிச்சிட்டா இப்போது. அவன் வந்து வேற வழி இல்லை, என்னை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் பாருங்க எப்படி பாவம் போல பாக்குறாங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 கப் வந்து ஒரு 1/4 கப் திருகின தேங்காய் சேர்த்துப்போம். இப்போ இதை நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துப்போம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன், கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா ஆற வச்சு நல்லா அரைச்சிக்கலாம் இதை. இப்போ அதே பாத்திரத்தில் சால்னாக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, கூடவே 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது சேர்த்துப்போம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை கொட்டிடலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3/4 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன். நல்லா எலும்போடு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து ஒரு 1/2 கப் மேலே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20-25 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு போடல. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா உப்பு காரம்லாம் பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். ஓகே இப்போ நம்ம மாடிக்கு வந்தாச்சு. எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எப்பவுமே இந்த ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை நீங்கள் சஜஸ்ட் பண்ண மாதிரி சார்கோல் அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். இது கூடவே அந்த ஸ்டார்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இப்படி தான் இருக்குது இந்த பேக். இது எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ஸ்டார்டர்னு கொடுத்துருக்காங்க. மேபி இது ஐயோ முக்க குச்சிடா நீப்பட்டு வரதுக்கு. கோயம்புத்தூர்ல போய் நிக்காது. மேலே வந்து ஃபயர் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சும்மா வெங்காயம், லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன். உப்பு மிளகா பொடி கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். அது போக டிப்பிங் சாஸ்க்கு வந்து மயோ டொமேட்டோ சில்லி சாஸ், ஒரு பூண்டு மட்டும் கிரேட் பண்ணி போட போகிறேன். அது போக நம்மளோட மட்டன் சாப்ஸ்க்கு சொன்னேன்ல அதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர், புதினா 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் மெல்ட் பண்ணேன். புதினா கொத்தமல்லி நல்லா அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய பெரிய மசாலா, கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணி மேலே ப்ரெஷ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் நம்ம மேல போலாம். நான் எக்ஸைட்மெண்டே இல்லாம சொல்ற. டயர்ட் ஆயிட்டியா? டயர்ட் ஆகல. 9 o'clock ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் பசிக்குமோன்னு ஒரு தாட். ஓரளவுக்கு நெருப்பு வந்து நல்லாவே பத்திருச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சாப்ஸ் வச்சுக்கலாம், ஏன்னா இது ஆல்ரெடி குக் ஆயிருக்கு. ஜஸ்ட் கிரில் ஆனா போதும். சிக்கனும் வச்சிடுறேன். இங்க வாங்க வா. நெருப்பு பக்கத்துல போய் நின்றாரு. முடியல புடிச்சு போடு. என்னன்னா இரு இரு. என்னன்னா நான் டின் அலெக்சா கிட்ட டின் டு சாங்னு போட்டாங்களா அஜரியனா? போட்டானா அஜரியனா? அப்ப வந்து ரொம்ப லெந்தா பேசி அலெக்சா ப்ளே டின் டு சாங். சைக்கிள் சாங். அலெக்சா ப்ளே சைக்கிள் சாங். ரெண்டு மட்டனும் வச்சு விடுவோம். என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம். கீமா கீமா அந்த சூடு இருக்குல்ல போதும். இல்லை கை நெருப்பு மட்டும் பார்த்து. எல்லாத்துலேயும் லைட்டாக ஆயில் ப்ரெஷ் பண்ணிக்கிறேன். மொத்தமாக பேசுங்க. மொத்தமாக நெருப்பு வருது பார்த்துக்கலாம். ஆயில் இன்ட்ரஸ்ட்ல உனக்கு ஜாலியாக இருக்கியா? ரொம்ப ஸ்மோக் எஃபெக்ட்லாம் போட்டு அவன்கிட்ட ட்ரெஸ் போடணும் இருப்பான். வா முடி அப்படி இருக்கு. நல்லா அந்த நெருப்பு வருதுல்ல, நிறைய மாட்டேங்குது. நெருப்பு நெருப்பு அந்த இது போட்டோம்ல இக்னைட்டர்ல, அது இருக்கு பாரு அந்த ப்ரௌன் கலரு. உள்ள குக் ஆகாது அப்புறம். ஆமா அது குக் ஆகாது. இது ஆல்ரெடி குக்குடு தான், அது பிரச்சனை கிடையாது. பொரியலா வருது. நம்மளோட சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கடைசியா இந்த பட்டர் மட்டும் பிரஷ் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் உற்சாகமாயிடுறாங்க. ஹலோ ஹலோ யாராவது இருக்கீங்களா? சாப்ஸ் இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமாக்கா? நைட் வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. குவிக்காக அந்த நெருப்பு எரியறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 45 minutes ஆயிருக்கும்ல. அதான் 45 minutes ஆச்சு. ஆமாம், அதுக்கப்புறமா வந்து சமைக்கிறது வந்து ரொம்ப குவிக் ஆயிடுச்சு. ஏன்னா நல்லா ஹீட் ஆயிடுச்சு எல்லாமே. மட்டன் ஆல்ரெடி குக் பண்ணியிருந்தா சீக்கிரம் குக் ஆயிடுச்சு. அந்த கீமா இருக்குல்ல, மட்டன் கீமா கபாப், அது மட்டும் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கு ஏதாவது அலுமினியம் ஃபாயில் வேணும். நம்ம வீட்டில் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக அதை வச்சு தான் குக் பண்ணேன். இல்லைன்னா அது வந்து உள்ளே விழுந்துருது. அது மட்டும் குக் பண்ணல. மற்ற எல்லாமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் ரொம்ப இந்த டே வந்து என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு எப்படி போச்சு? நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸ்விக்கி இன்ஸ்டா மார்ட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரி மார்னிங் 6 AM-லேருந்து லேட் நைட் வரைக்கும் அவங்க டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷான க்ரோசரிஸ், அப்புறம் வந்து இது மாதிரி மீட் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் இப்போதைக்கு IPL ஸ்நாக்ஸும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம்.